இனிச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டிடிஎஃப் வாசன் விபத்தில் சிக்கிய போது அவரது ஹெல்மெட் கேமராவில் பதிவான காட்சி வெளியாக இருக்கிறது. 5 பிரிவுகளில் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு டிடிஎஃப் வாசன் கைது செய்யப்பட்ட சம்பவத்தில் தற்போது புதிய வீடியோவானது வெளியாக இருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் துரை வெங்கடேஷ் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் துரை வெங்கடேஷ், முழு விவரம். வணக்கம் கனிமொழி. இந்த காஞ்சிபுரத்திலே கடந்த செப்டம்பர் 17 வந்து சென்னையிலிருந்து மகாராஷ்டிரா நோக்கி டிடிஎஃப் வாசன் சென்று கொண்டிருந்த போது காஞ்சிபுரத்தை அடுத்திருக்கக்கூடிய தாமல் பகுதியிலே அங்கு வந்து விபத்தானது ஏற்பட்டு அந்த விபத்தின் கீழே அவர் வந்து கீழே விழுந்து கை முறிவானது ஏற்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையிலே அவர் மீது 5 பிரிவுகளின் கீழே பொதுமக்களுக்கு அச்சுறுத்தல்களை ஏற்படுத்தும் வகையில் வாகனங்களை இயக்குவது உள்ளிட்ட அந்த 308 உட்பட 5 பிரிவுகளின் கீழே காஞ்சிபுரம் பாலச்செட்டி காவல்துறையினால் அவர் மீது வழக்கு பதிவானது செய்யப்பட்டு சிறையிலே அடைக்கப்பட்டிருந்தார். சிறையிலே அடைக்கப்பட்டிருந்த டிடிஎஃப் வாசன் நேற்று மாலை பிண ஜாமீனிலே தற்போது புழல் சிறையிலிருந்து வெளிவந்திருக்கார். இந்த நிலையிலே அந்த சிசிடிவி காட்சிகள், அதாவது காஞ்சிபுரத்திலிருந்து சென்னையிலிருந்து மகாராஷ்டிரா நோக்கி சென்று கொண்டிருந்த டிடிஎஃப் வாசன் அந்த விபத்துக்குள்ளான அந்த காட்சிகளானது, அவர் ஹெல்மெட்டிலே பதிவு செய்யப்பட்ட அந்த கேமராவின் காட்சிகளானது தற்போது இந்த வெளியாகி இருக்கிறது. முதல் முதலாக பிரத்யேகமாக இந்த காட்சிகளை நம்மால் காண முடிகிறது. டிடிஎஃப் வாசன் அந்த விபத்து நடந்த அந்த தாமல் பகுதியிலே விபத்து நேரிட்ட போது அந்த கேமராவிலே வாகனத்தை இயக்கிய போது அந்த கேமராவிலே அந்த பதிவான காட்சிகளானது தற்போது வெளியாகி இருக்கிறது. கனிமொழி செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.